ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கால் வலி, அதாவது குதிக்கால் வலி, அதை எப்படி சரி செய்கிறது, மற்றும் காலில் இருக்க வெடிப்புகள் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஈஸியாக சரி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு லெமன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்லுப்பு தேவையான அளவு. ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ட் இல்லைன்னா அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா கழுவி தோல் சேவி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லா சின்ன பீசஸாக வந்துட்டு நறுக்கிட்டு மிக்சியில் நல்லா வந்து அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு தண்ணி எதுவும் அதில் சேர்க்க வேண்டாம். ஸோ அதில் அரைச்ச பிறகு அதை வந்து ஒரு வடிகட்டியில் என்ன பண்ணுங்கள், அந்த பொட்டேட்டோட பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா வந்துட்டு ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஜூஸ் வந்துட்டு வருதோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா அழுத்தி அதை ஜூஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில், சாரி கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ கிண்ணத்தில் எடுத்த பிறகு நீங்கள் அதோட நீங்கள் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் லெமன் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். லெமன் வந்துட்டு அந்த எந்த அளவுக்கு அதில் ஜூஸ் கண்டென்ட் வந்து பொட்டேட்டோ ஜூஸ் கிடைத்திருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டேட்டோ ஜூஸ் வந்துருக்கு அப்படின்னா, அப்போ டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்தா போதும். ஸோ இதை நல்லா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுவும் தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்பூன் இருக்குது அப்படின்னா, அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு இருந்தாலே வந்துட்டு போதும். ஸோ இந்த அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை சில பேர் வந்து டேரெக்டாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் காலில் வந்துட்டு. பாதத்தில் சில பேருக்கு பாதத்தில் அந்த வலி இருக்கும், இல்லை குதிக்காலில் வலி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க அப்போ பாதத்தில் குதிக்காலில் எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் ரப் பண்ணுற மாதிரி தடவணும். எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து லெமன் வந்துட்டு புழிஞ்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த புழிஞ்ச அந்த லெமனோட தோலை வச்சு என்ன பண்ணி நீங்கள் நல்லா வந்துட்டு அது மேலே அப்படியே ரப் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ரப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடலாம். இதுக்கு அடிஷனல் நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னேன், பேஸ்ட்டு இல்லைன்னா அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பேஸ்ட் மாதிரி, அதாவது அங்கே ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அரிசி மாவு வந்துட்டு ஆட் பண்ணலாம். அரிசி மாவு ஆட் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு எந்த பெயின் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது. பேஸ்ட் இருக்கப்போ அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறது வாய்ப்புகள். மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து குதிக்கால் வலி மற்றும் பாத வலிக்கு மட்டும் இல்லை, இதே இதை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெடிப்புகளில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து அந்த வெடிப்புகளில் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு பெரிய வெடிப்பாக இருக்கும், சில பேர் சின்ன வெடிப்பாக இருக்கும். ஆனால் சின்ன வெடிப்பாக வரப்பே இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பெரிய வெடிப்பாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். ஆனால் பேஸ்ட் வந்துட்டு பயன்படுத்தாதீங்க, ஏன்னா பேஸ்ட் வந்துட்டு அந்த வெடிப்புக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு எரிச்சல் மாதிரி வேறு சிம்டம்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சு நீங்கள் ரப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை நல்லா ரப் பண்ண பிறகு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஆற விடும், ரிலாக்ஸ் அவுட்டாக போதும். ஸோ அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் நார்மல் வார்ம் வாட்டர், அதாவது சுடுத்தண்ணியில் ஒரு ஆள் மிதமான சுடுத்தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை கழுவிடலாம். இப்படி தினமும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெமெடி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்துட்டு இப்போ சால்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் மட்டும் என்ன பண்ணலாம், நீங்கள் லெமன் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தடவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணலாம். ஆனால் இது இன்னும் ஈஸியாக வந்துட்டு கால் வலிகள், குதிக்கால் வலியை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பக்கெட்டை தண்ணியில் தண்ணி நிரப்பிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி உப்பு வந்துட்டு நீங்கள் நம்ம கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போட்டால் போதும். போட்டுட்டு நீங்கள் அதில் அந்த சுடு தண்ணியில் நீங்கள் காலை வந்துட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணால் போதும். அது வந்துட்டு மூட்டு வழியில் இருந்தாலும் சரி, இந்த காலில் பாதத்தில் இருந்தாலும் சரி, அந்த வழி வந்துட்டு மூட்டுமா நீட்டிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.